ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் உங்களை எல்லாம் சந்திச்சுக்கிறது பெரும் மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து அடியன் ஸ்ரீமத் பாவகீதை உம்மையூர்வன் பாவகீதா ஆசிரியர் அத்தியாயம் 8 பதம் 5-6 Chapter 8, Text 5-6 பார்க்க போறோம். இந்த ஸ்லோகா வெரி வெரி ஃபேமஸ், வெரி வெரி ஃபேமஸ் ஓட வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அந்த காலே சாமாம் ஏவ ஸ்மரன் முத்வா கலேவரம் யா பிரயாதி சமத்வாவம் யாத்யே நாஸ்யத்ர சம்சயஹ. மேலும் தனது வாழ்வில் இறுத காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கை அடைகிறான், இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. தொடர்ந்து ஒருவன் தனது உடலை விடும் போது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகிறான். சோ டுடே டாபிக் என்னன்னா, வாட் இஸ் த ஆர்ட் ஆஃப் டை, மரணம் அடையும் கலை என்ன? கிருஷ்ணர் இங்க வந்து சொல்லி தராரு, இந்த கலை கத்துக்கிட்டா லைஃப் லாங் நீ சக்சஸ்ஃபுல் தான். த ஆர்ட் ஆஃப் டை, சாகும் கலை, இறக்கும் கலை, மரணத்தின் கலை. மலைய மொழியில சொன்னா சனிக்கு மத்தியானா அப்படிதான் வருது நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன், சாகும் கலை. எப்படி சாகிறது அப்படின்னு எப்போதோ அவர்த்திட்ட போய் சொன்ன வச்சுக்கலாம், வா உனக்கு இந்த சாகர கலை சொல்கிறேன், உடனே கோச்சுக்குவான். எது சாகிறது கலையா? என்னப்பா என்னை தூக்குல தொங்க சொல்லுவியா? போய்ச்சனை பிடிச்சி மடக்குன்னு போய்ச்சனை பிடிச்சி படக்குன்னு சாவ சொல்ல போறியா? இல்ல பிரிச்சுல குதிக்க சொல்ல போறியா? இல்ல பில்டிங்ல ஜம்ப் பண்ண சொல்ல போறியா? இப்படிலாம் அவங்க பேசுவாங்க. இது சாகும் கலைன்னா என்னன்னா, அது வந்து சாகும் கலை இல்ல, சூசைட்டி, தற்கொலை. அது கலை இல்ல, தற்கொலை. சொந்தமா சாவடி சாவடிச்சுக்கிறோம் நம்மள. இது சாகும் கலை என்னன்னா, எப்படி இறப்பு வந்து எப்படி இருக்கணும்? இப்ப பொதுவா ஒரு மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, சார் நீங்க ஃபியூச்சர்ல எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான், நான் இப்படிதான் இருக்கணும், நான் பங்களோ வில்லால இருக்கணும், நான் ஒரு மெர்சிடிஸ் ஆடி பிஎம்டபிள்யூ இருக்கணும், வா ஓட்டிட்டு போனோம், என் வாழ்க்கை எப்படி இருக்கணும், என் கல்யாணம் எப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் வர்ணிப்பான். இன்னும் 10 வருஷம் 5 வருஷம் நடக்கும்போது அது இப்பயே இமேஜ் பண்ணி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். இப்ப இங்க மரணம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. தப்பருப்பா அர்ஜுனா, இங்க அர்ஜுனா சொன்னா அர்ஜுனாக்கு மட்டும் சொல்லல, அங்கங்க எல்லா பேரும் போட்டுக்குங்க. யதுபதியா, ராதாஜீவனா, விஜயகிருஷ்ணாவா, நந்தினி மாதாஜியா, சினேகா மாதாஜியா, தருணா, இப்படி யாரா யாரு பேரும் நீங்க உங்க பேர் போட்டுங்க. அர்ஜுன் இடத்துல உங்க பேர் போட்டுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஓ, என்கிட்ட தான் சொல்றாரு கிருஷ்ணா. என்ன சொல்றாருன்னா, 5வது ஸ்லோகத்துல கிருஷ்ணருடைய ரிமெம்பரிங் கிருஷ்ணா அட் த டைம் ஆஃப் டெத், நீ என்ன நினைச்சா என்கிட்ட வருவ அப்படி பத்தி சொல்றாரு. 6வது என்ன சொல்றாருன்னா, ஜெனரல் லவ் அட் த டைம் ஆஃப் டெத். ஒருத்தன் மரணம் எதை நினைச்சு இறக்குறானோ அவன் அதைதான் பிறக்கிறான். அதுக்கு நிறைய ஹிஸ்டரியெல்லாம் இருக்கு, கதையெல்லாம் இருக்கு, நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட், அந்த காலே சாமாம் ஏவ ஸ்மரன் முத்வா கலேவரம் யா பிரயாதி சா மத் பாவம் யாதி நஸ் யத்ர சம்சய. இந்த ஸ்லோகத்தை சஞ்சரியமா கிருஷ்ணரு செப்டர் போலே சொல்லிட்டாரு. எப்பவுமே கிருஷ்ணர் அங்கங்க போட்டு வச்சுதான் சொல்லிட்டுதான் அவருக்கு வருவாரு. எடுத்தோட புதுசா எதுவும் இல்ல, அத நம்ம கவனிக்கல, போக்கஸ் பண்ணலன்னு அர்த்தம். கிருஷ்ணரே அதுக்கு முன்னே இத வந்து அப்படியே ஒரு சொல்லுவாங்க, நான் சுக்கா அவரு கிருஷ்ணன் அர்ஜுன் கிட்ட சொல்லியிருப்பாரு. எங்கன்னா Chapter 4, Text 9 சொல்லியிருப்பாரு, ஜன்ம கர்ம சாமே தேவியம் ஏவயோ வேத்தி தத்வதா தியாத்ம தேகம் புன ஜன்ம நைத்தி மாம் ஏதி அர்ஜுனா. எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பது எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் பௌதிக உலகில் பிரிவு எடுப்பதில்லை. அர்ஜுனா,
அவன் எனது நித்திய உலகை அடைகின்றான். இதுல வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஏமா இருக்கணும். இதுல வந்து டேரக்டா சொல்றாரு, மேலும் தனது வாழ் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் என்னை கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கை அடைகள் இது சரித்து சந்திக்க முடியும். நோ டவுட். அந்த காலே, அந்த காலேனா என்னது? வாழ்வின் இறுதி காலத்தில். இத பொதுவா நம்ம மக்கள்கிட்ட பேச என்ன சொல்லுவாங்க, ஓ இறுதி காலமா? இறுதி காலம்னா மேபி நீங்க சொல்றது 70, 80, 80 வயசு, 70 வயசுல சொல்றீங்களோ அது அப்பதான் என் இறுதி காலமா? நோ. கிருஷ்ணா அங்க மென்ஷன் பண்றது நல்லா கவனிங்க. அந்த காலே அப்படின்னா வாழ்வி இறுதி காலத்தில். ஒருத்தன் ஒரு வயசுல பிறந்து 2 வயசுல கூட போலாம், 1 வயசுல பிறந்து 10 வயசுல போலாம், 15, 20, 30, 40, 60, 70, 80 அந்த காலிஞ்ச எப்ப வேணாலும் போலாம், எப்ப வேணா போலாம், எப்ப எப்படி வேணா போலாம். கார் ஓட்டிக்கிட்டே இருப்பா, மார்க்கு வந்து செத்து போயிடுவான். தூங்கிட்டே இருப்பா, தூங்கிட்டே செத்து போயிடுவான். வேலை செஞ்சப்பா, வேலை செஞ்சுட்டு போயிடுவான். எந்த மரணத்துக்கு டைமு, இடம், எங்க பிளேஸ்? சீரியஸ்லி, பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டே எப்ப போயிடுவான்? என்னக்கா போன ஆளுக்கானோ டக் டக் எங்கப்பா கேஸ் போயிருச்சுங்க பாத்ரூம்ல. சீரியஸ்லி, இது ஜோக்குக்கு எதுவும் சொல்ல, நல்லா சிந்திச்சு பாருங்க. மரணத்துக்கே எப்ப வேணாலும் போவோம், எந்த வயசுல வேணா போவோம். சோ இந்த அந்த காலே, அந்த காலே மீனிங் வாழ்வு இறுதி காலத்தில். அவன் 1 வயசுலேருந்து 2 வயசு போனா அவனுக்கு அது இறுதி காலம், 1 வயசு 5 போனா அவனுக்கு அது இறுதி காலம். என்னைக்குமே நம்ம வந்து ஒரு பேபி பிறந்தா பர்த் சர்டிபிகேட் பிறந்து சொல்லணும், இந்த பிறப்பை பார்த்திடும். பர்த் சர்டிபிகேட்ல டாக்டரோ நர்ஸோ ஒரு பேபி பிறந்தா உடனே டைம் டேட் எல்லாம் எழுதிடுவாங்க. அதே பக்கத்துல டெத் ஆர்டர் எழுதுவாங்களா? எப்ப எப்ப விலால் ஆகிர் எப்ப பிறந்தானோ எழுதிடுவாங்க, எப்ப இறப்பான்னு எழுதிடுவாங்க சைட்ல. பெற்றவர்களுக்கும் தெரியாது, டாக்டர் ஆபரேட் பண்ணி எடுத்தாரா அவருக்கும் தெரியாது, நர்ஸுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இறுதி காலம் என்பது அவனுடைய வாழ்க்கை கர்மத்துக்கு ஏற்ற அவனுடைய லைஃப் லாங் அட் எண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு பாக்குறப்ப அவனை எப்ப முடியுதோ அந்த தருணத்தில் அப்படி சொல்றாரு. இறுதி காலம்னா ஓ அது 60 வயசு 70 வயசு தான் நான் போவேன். 60 வயசு தான் என் வயசான காலத்துல நான் வரேன் கிருஷ்ணா பாசினிஸ்கே, கிருஷ்ணனுக்கு எப்ப? அப்படி இல்ல, அந்த நேரம் நொடி வந்துட்டா இமேஜிங் பண்ணணும். அப்படின்னா எவ்வளவு தூரம் நம்ம பயிற்சி பண்ணணும்? அந்த காலிச்சா மாம் ஏவ என்னை நிச்சயமாக ஸ்மரன், ஸ்மரன் முத்பா கலே வரும். ஸ்மரன் என்ன? நினைத்து கொண்டு, ரிமெம்பரிங். ஸ்மரன் வெரி இம்பார்ட்டன்ட். Why we are request chanting Hare Krishna mantra? Yeah, namba kekkura Hare Krishna maha mantra solunga ne. Why namba vandu Krishna vaksi panna solra direct avudaya roopatha para avoda form para ya prasada saapra solrom ya avarku seva sei solrom idu ellame Krishnare nenaimi paduthum, remembering. So very important. ஸ்மரன் என்பது ஒருத்தனுக்கு இல்லைன்னா எப்படி வரும்? ஞாபகம் வரும், வராது. டக்குன்னு எப்படி ஞாபகம் வரும்? அப்படின்னா அவன் டெய்லி அந்த ஆக்டிவிட்டியில் அவன் ஈடுபடணும், டெய்லி அவன் செய்யணும், அந்த அது ப்ராக்டிஸ் இருக்கணும் அவனுக்கு, இல்லைன்னா அது ஞாபகம் வராது. கிச்சனில் போயிட்டு இப்போ நம்ம ஒருத்தன் வீட்டுக்கு போகிறேன், அவனுக்கு சொல்கிறாங்க அப்பா இது சமைக்க சொல்கிறாங்க, நான் ஒரு சமையலுக்கு சக்கரை வச்சு வைங்களேன், பிரபு எனக்கு ஒரு அல்வா, பிரபு எனக்கு ஒரு ஏதாச்சும் முறுக்கோ ஏதாச்சும் இனிப்பு லட்டு ஜிலேபி அதிரசம் ஏதாச்சும் செஞ்சு கொடுங்கன்னு என் டேஸ்டாக அடிச்சு வீட்டுக்கு வாங்க சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் யாராவது ஒருத்தன் கிச்சனுக்கு போயிட்டேன், உப்பு எங்க இருக்கு, சீனி எங்க இருக்கு, இது எங்க இருக்குன்னு தேடுவேன். ஆனால் அவங்கள பார்த்து சொல்லுங்க, உப்பு எங்க இருக்கு அப்படியே அப்படி, சீனி எங்க இருக்கு அப்படியே அப்படி அப்படியே போவோம், கை போவோம். ஏன் டெய்லி அவங்க குக்கிங் பண்றாங்க, டெய்லி அந்த கிச்சன்ல அவங்களுக்கு தெரியும் எங்க இருக்கு ஏது இருக்குன்னு, அந்த அந்த இது டெய்லி ஆக்டிவிட்டி அந்த ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, இங்கதான் இங்கதான் இருக்கு இங்கதான் இருக்கு.
அப்போ கிருஷ்ணாவை நீ நினைக்கணும்னா நீ டெய்லி நீ அதை ப்ராக்டிஸ் கொண்டு வரணும். சாண்டிங் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் பண்ணணும், அவரை பத்தி நீ அவர் பார்க்கணும்னு, அவரை பத்தி கேட்கணும், அவரை பத்தி படிக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் ஞாபகம் வரும். இல்லையா எனக்கு கிருஷ்ணனா ரொம்ப பிடிக்கும், வீக்கெண்ட்ல லிசன் கிளாஸ் தென் சிக்ஸ் டே வந்து நார்மலா ஓகே நோ ஹரி கிருஷ்ணா நோ ஹரி கிருஷ்ணா சாண்டிங் நாமா நோ 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 பிரசாதம் எதுவுமே இல்லை எனக்கு அப்படின்னா நோ கஷ்டம். புரியுதுங்களா? நான் ஒரு நாள் சொல்ல வர அப்ப உங்களுக்கு தெரியும். ஸ்மரன் முத்வா கலையவரம், அப்பதான் வந்து அந்த உடலை கலையவரம் முத்வா விடுபவன் கலையவரம். இந்த உடலை சொல்றாங்க, உடலை இந்த உடலை விட்டுதான் உணங்கம்மா. இந்த உடலை ஒரு நாள் எரிக்கவோ இடுக்கால இருக்கவோ இல்ல சுடுகால இடுக்கால பதிக்கவோ சுடுகால எரிக்கவோ ஒரு நாள் போதான் போறாங்க. இந்த உடல் ஒரு நாள் எரி சாம்பலாகும் இல்ல மண்ணோட மண்ணா பெறும், அதான் உண்மை. இந்த உடலை விட்டு ஆத்மா வெளியா போகுது ஒரு நாள் கலேபரம் இறுதி காலகட்டத்தில். ஜா அந்த காலகட்டத்துல யா எவன் ஒருவன் பிரயா யாதி ஷா மத் பாவம் பிரயாதி ஷாத் மத் பாவம் அந்த அந்த என்ன சொல்ற அந்த அந்த உடலை விடும் போது எடுத்து கொண்டு போது அவன் என்னுடைய இயற்கை என்னோட நேச்சர் பிருந்தாவனம் வைகுண்டம் வரா அந்த இயற்கை யாத்தி எத்தனை சம்சயா யாத்தினா அடைகிறான் என்னோட இயற்கையை அடைகிறான். அஸ்தி அஸ்தி தத்ர இங்கே சம்சயா அதுல ஒரு சந்தேகமும் இல்லைங்கிறாரு. இறுதி காலகட்டத்துல என்னை நினைச்சு அவன் இந்த உடலை விட்டானா என் இடத்துல என்னுடைய உண்மையான இடத்துக்கு அவன் வரான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. சோ இந்த இடத்துல ஸ்மரன் வெரி இம்பார்ட்டன்ட். விட்டோட் ஸ்மரன் உங்களுக்கு ரிமெம்பரி இல்லைனா எப்படி அந்த நினைவு உங்களுக்கு வரும்? எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் எக்ஸாம்பிள் கொடுத்தாதான் அது கரெக்டா வரும். புரியுதுங்களா? இப்ப என்னைய வந்து பாட்டு பாட சொல்றாங்க, பொதுவா பாட்டு பாட சொல்றாங்க, ஆட சொல்றாங்க, சம்திங்லா ஒரு டிராயிங் வச்சுக்கோ பெயிண்டிங். பெயிண்டிங் ஒரு கலை தானே, ஆர்ட்ஸ் தானே, அதுவும் செனி தானே. வீட்டுல ஒரு ஒரு இது பெயிண்டிங் வரைஞ்சிருக்க மாட்டேன், திடீர்னு ஒரு ஸ்டேஜ் ஏறி மிஸ் யாதோபாதி பிளீஸ் காம் பெயிண்டிங் அப்படிங்கிற உலகம் சொல்றோம். பென்சில் பிடிச்சோடனே அந்த ஒயிட் ஒயிட் கலர் இருக்கிற அந்த போர்டோ இல்ல அந்த பேப்பர் மேல வரைஞ்சு வந்துருமா? வந்துருமா? என்ன வராது? ராவியே பண்ணதில்ல, எந்த பெயிண்டிங் நான் செஞ்சதில்ல, திடீர்னு கொடுத்தா எப்படி வரும்? பென்சில் பிடிச்சு எப்படி வரையுது கூட தெரியாது. போட்டு அந்த பேபி எல்லாம் சின்ன வயசுல ஒரு பேப்பர் கொடுத்தா கிறுக்குமே அந்த மாதிரி கிறுக்கிட்டு தான் வரணும். தானே அது ஈஸி டிராவிங் அப்படின்னு சொல்லிட்டு வரணும், ஏமாத்தி தான் வரணும். ஏன் ட்ரைனிங் இல்லையா? எல்லாம் ஆட சொல்றாங்க, இப்படி ஆடுன்னு ஆடு ஆடிட்டு ஆடிட்டு என்ன ஆடுற என்னையா ஆடுறீ என்ன பெரிய டான்ஸ்னாங்க. சாரி சார் ட்ரைனிங் இது பயிற்சி பண்ணல, ட்ரைனிங் எடுக்கல. யானி என்ன மாதிரி ஆர்ட்ஸ் எப்படி இப்படி? அப்புறம் பெருசா திடீர்னு குக்கிங் நல்லா சமைப்போம் வருவோம் சமையலுக்கு தான் சக்கரவர்த்தி அப்படி சொல்லிட்டு சும்மா வாயால சொல்லிட்டேன். இந்த மாதிரி காஞ்சிபுரம் இட்லியா எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன். காஞ்சிபுரம் இட்லி வீட்டுல சொல்லி கொடுத்தனா செஞ்சு கொடுத்தனா எல்லாம் போடணும் தெரியும் சொல்றாங்க. அவங்க மாதாஜி பிரபு பிரபு இந்த காஞ்சிபுரம் இட்லி சொன்னீங்களே ப்ளீஸ் எனக்கு ஒரு செஞ்சு கொடுங்க. அங்க போயிட்டு இட்லி எப்படி செய்யுது மாவு எப்படி கிடைக்கிறது கூட தெரியாம முடிச்சிருந்தா என்னப்பா நீங்க ஏன் போய் சொல்லிட்டீங்க நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு. அதெல்லாம் கலை எல்லாம் ஆர்ட்ஸ், இதெல்லாம் ஒரு ஆர்ட்ஸ். அப்ப கிருஷ்ணா கான்சியஸ் எதுக்கு கிருஷ்ண உணர்வுன்னு வச்சாரு ஸ்ரீல பூர்வாதா? உணர்வு, அந்த உணர்வுனே உருண்டாதான் அந்த ஸ்மரணம். அந்த கிருஷ்ணர் பத்தி நினைக்கிறப்ப அந்த உணர்வு வருது நம்மளுக்கு, கிருஷ்ண உணர்வுன்றது வருது. ஸ்ரீல பூர்வாதா யூஎஸ்ல போய் பிரச்சாரம் பண்றப்ப பிரீச்சிங் பண்றப்ப ஸ்ரீல பூர்வாதா ஒரு வெள்ளைக்காரன் பார்த்து கேட்டானா ஒயிட் மேன் ஸ்ரீல பூர்வாதா கேன் யூ கிவ் திஸ் டைட்டில் ஐ வாண்ட் டு சேஞ்ச் கிருஷ்ணா கான்சியஸ் ஐ சேஞ்ச் டு காட் கான்சியஸ் அப்படின்னு அந்த ஒயிட் மேன் வெள்ளக்காரன் வந்து கேட்பாரா சில பொதுவாக கிட்ட. அவர் சொல்லுவாரா காட்னை வச்சா யாருன்னு தெரியல, அது நாலு மணிக்கு யாராவது பேர்லாம் வந்துடும் டேரக்டா சொல்றேன் கிருஷ்ணா கான்சியஸ். ஆளுங்க வர்றாங்க வரல அதை பத்தி எனக்கு இல்லை, முத கட்டுமே நான் வந்து பதிக்கிறேன் கிருஷ்ணா கான்சியஸ் இனா
எல்லாம் அவர் சொல்லுவார், ரைட் மைண்ட் சொல்லுவார், இல்ல இல்ல நீ காட் பர்சன்ஸ் வச்சா தான் எல்லாத்தையும் எல்லா ரிலிஜன் கூட்டு வந்துருவான். நோ, ஃபர்ஸ்ட் டே சொல்ற கிருஷ்ணா கான்சியஸ் கிருஷ்ண உடல் அப்படின்னு சில பொறுப்பாதா யூஎஸ்ல பிரச்சாரம் பண்றப்ப அவர் சொன்னார், ஒரு ஒயிட் மேன் கிட்ட வெள்ளைக்காரன். அப்ப பாத்து எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு சில பொறுப்பாதா, எதுக்கு கிருஷ்ண உணர்வு வைக்கணும், ஏன்னா நம்ம வர்றதே அதுல அந்த கிருஷ்ண உணர்வுல இருந்தாதான் அந்த காலேச்சாமா ஏவ ஸ்மரன் முத்வா கலேவரம் யாத்தி சாமத் பாவம் யாத்தி நத்ர சம்சயம். அப்பதான் நீங்க வந்து அந்த கிருஷ்ண உணர்வு இருக்கும்போது அவர் நினைக்க முடியும். கிருஷ்ணர் நாமத்தை சொல்லல, ஹரிகதா பாவகதா ஸ்ரீமன் பவிகிதை ஸ்ரீமன் பாவகதும் படிக்கல, சாண்டிங் ஹரிகிருஷ்ண மகாமந்திரம் இல்ல, கிருஷ்ணாக்கு சேவை செய்யல, கிருஷ்ண பிரசாதம் சாப்பிடல, இப்படி எதுவுமே செய்யாம இல்ல நான் கடைசி காலத்துல கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டேதான் இருப்பேன், கிருஷ்ணரே தான் எனக்கு, கிருஷ்ணர் அப்பப்போ வந்துருவாரு, வந்துட்டு வந்துட்டு போவார், கனவுலாம் அவர் வராது, அப்படி எல்லாம் சீட்டிங் ப்ரொசஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எங்க சாகும் கலை என்பது அவ்வளவு ஒரு சீப்பா. ஏன்னா சில புரூபதா யூகேக்கு போயிருந்தார், யூகே யுனைடெட் கிங்டம். அப்ப வந்து ஒரு வெள்ளக்கார வந்து கேட்டார், அங்கேயும் அங்கேயும் பிரிட்டிஷ் யூஎஸ்க்கு போனாரு யூகேக்கு போனாரு, யூகேல போறும்போது அப்ப வந்து ஏன் வந்து எங்க இடத்துக்கு வந்து சொல்லி தரீங்க, ஏன் அங்க அங்க கேட்கறது யாரும் இல்லையா அப்படின்னு சில புரூபாட்டு கேட்டாரு, ஏன் இந்த பவிகிதை ஏன் அதெல்லாம் வந்து பேசுறீங்க அப்படின்லாம் பேசுறப்ப சில புரூபா சொன்னாரு, உங்களுடைய முன்னோர்கள் அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியில் தானே இந்தியா இருந்துச்சு, எல்லாம் முக்காசி நாடு பிரிட்டிஷ் தான் கொக்க பண்ணிச்சு, இவன் மலேசியா உட்பட. அப்ப அவர் சொன்னாரு, உங்க பிரிட்டிஷ் ஆரம்பத்துல அந்த கொக்க பண்றப்ப என்னென்னமோ திருடிட்டு வந்துட்டாங்க, என்னென்னமோ திருடிட்டு வந்துட்டாங்க உங்க இடத்துக்கு, பட் இந்த பவகீதா இதுல உள்ள நாலேஜ் இதெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க, நான் அது கொடுக்க வந்தேன், மறந்துட்டீங்க, ஐ மேன் போக ரெடி, நீ மறந்துட்ட பரல, நான் இப்ப குடுக்கறேன்னு சொல்லிட்டு நான் குடுக்க வந்திருக்கேன், இதுல எல்லா விதமான ஒரு ஒரு சாகும் கலையே இதுல இருக்கு, நான் கத்து தரேன், இதை மட்டும் ஏன் விட்டுட்டீங்க, எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, எங்க இதுல பிளாக் பெப்பர் மிளகு மெயினா வெள்ளக்கார மிளகு தான் எடுத்து போனா, மிளகு பிளாக் பெப்பர், அப்புறம் என்னென்னமோ கல்ச்சரு, அப்புறம் என்னென்ன என்னென்ன இந்தியாவில இருக்கணும் எல்லாத்தையும் திருடிட்டு யூகேக்கு போயிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. அப்ப போறேன், அதெல்லாம் திருடுனீங்க, இதை விட்டு போயிட்டீங்க, நான் அது கொடுக்க வந்திருக்கேன், மறந்துட்டீங்க போல, அது கொடுக்க வந்து அப்படியே சொன்னார் சில பொறுப்பா தான் யூகேல போய். நம்ம கூட இப்படி பேசுமா தெரியல, அவரு தைரியமா பேசுறாரு, அவரே தைரியமா பேசினாரு, அவருக்கு வந்து அந்த இது போட் அந்த பேச்சில் அந்த இருந்துச்சு, பிளாங்க் ஃபயர் எல்லாம் பேசணும்னா டக்குன்னு அப்படியே அவனுக்கு அப்படியே அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆமால என்னடமோ எடுத்து வந்தோம், இதை விட்டுட்டேன்னு, நான் கேளு நான் சொல்ற கத்து தர கத்துக்கோ அப்படின்னு சில பொறுப்பா சொன்னாரு. சோ அப்ப வந்து இந்த இந்த சாகும் கலை என்பது அதாவது இந்த டைம் ஆர்ட்ஸ் இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தன் எந்த நிலைமை இருந்தா அவன் கிருஷ்ணனுக்கு வர முடியும், அந்த கிருஷ்ணன் நிலைமை வரும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இது வந்து நீங்க ஜோக்கிங்கா சீரியஸ் இல்லாம எடுத்துக்க முடியாது, நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க, இறப்பு அன்னாடிக்கும் இருக்கு, உங்களுக்கு தெரியாம வேணா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் சொந்த பந்தம் ஊர் சனம் இப்படி எல்லாம் இறக்குறது போது தெரியும், சித்தப்பா போயிட்டாரு, பெரியப்பா போயிட்டாரு, மாமா போயிட்டாரு, அத்தை போயிட்டாங்க, பெரியம்மா சின்னம்மா தாத்தா பாட்டி எங்க சொந்தக்காரி கூட்டாளி இப்படி எல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்றோம், நண்பர்கள் போயிட்டாங்கன்னு தெரியாது, அவங்களாம் எப்படி இறந்தாங்க பத்தி நீங்க சிந்திக்க வேணாம், நம்ம எப்படி இறக்கணும் அதை சிந்திக்க, அது போதும் முத, நான் எப்படி இருக்கணும் முத. சோ கிருஷ்ணர் வந்து இங்க சொல்றாரு, ஒருத்தனுக்கு இந்த ஸ்மரணம் ரொம்ப முக்கியம், நினைவு வரணும், அப்ப நினைவு வரலாம் தினைக்கும் அந்த பிராக்டிஸ் இருக்கணும், புரியுதுங்களா, எடுத்தோட யாரும் எதுவும் கத்துக்க முடியாது, எல்லாம் உழுவாங்க, ஒருத்தர் சைக்கிள் ஓட்டுறானா போது உழுவான் அடி பிடிக்கும் அவனுக்கு தெரியும், இந்த வேகத்துல போனா இப்ப பிரேக் பிடிக்கணும், பிரேக் பிடிச்சா நிக்கணும் அவனுக்கு தெரியும், ஏன்னா அவன் டெய்லி ஓட்டி ஓட்டி பழகிட்டான் அவனுக்கு தெரியும், இந்த இந்த கோணத்துல போனா இங்க ஒரு டேஞ்சர் இருக்கு, அது போனா ஸ்லோவாக்கணும், இப்படி போனா அப்படி போனோம் அவனுக்கு அந்த ஞாபகம் வரும். அப்படின்னா கிருஷ்ணா கான்சியஸ்ல நீங்க இறக்கும் தருவாயத்துல இப்பயே நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான், இப்பயே ட்ரைனிங் எடுத்தாதான் அது அப்ப ஞாபகம் வரும், இல்ல நான் அப்ப கத்துக்கிறேன் இப்ப, நோ ஐ எம் ஃப்ரீ, ஐ எம் வாண்ட் டு ஃப்ரீடம் இண்டிபெண்டன்ஸ் எனக்கு வேணும், நான் சுதந்திரமா இருக்க போறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஐ டோன்ட் வாண்ட் லிசன் எனி ஹரிகதா பாகவத கதா ரீட் பாவகீதா பாகவதம் சேண்டை ஹரிகிருஷ்ணா மகாமத பிரசாத் நோ ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னீங்கன்னா அந்த காலத்துல அந்த இறக்குறப்ப டோன்ட் வாண்ட் சொல்ல முடியாது,
ஏமாந்தடி தூதர்கள் டோன்ட் வேண்டாம், சாக போறையா நீ வந்துருன்னுவான். பாசகயர் போட்ட இவோட இழி இல்ல முடிஞ்சு. அவன்கிட்ட டோன்ட் வாடே அகேன் அகேன்ஸ்ட் பண்ண முடியாது, வாதம் விவாதம் பண்ண முடியாது. போனோம் கூட்டா போயிடணும், முடிஞ்சு டைம். பட் அந்த காலகட்டத்தில் கிறிஸ்டவனுங்க இருக்கிறவங்களுக்கு அந்த பயங்கள் இல்லை. எதுக்கு பயப்படணும்? மெட்டீரியல் பர்சன் பயப்படுறாங்கன்னா அவங்க எது பண்ணல, அந்த காலத்தில் பயம் வரும், ஓ மரணம், ஆ சாவி. தென் ஒரு பேச்சு வாக்கத்தில் நான் சொல்றேன், தப்பா வா நம்ம ரெண்டு பேரும் பாதாளம் போயிட்டு வரலான்னு. அது ஏமாத்தன போய் பார்த்துட்டு வரலான்னு. ஏ என்ன எப்படி பேசுற நீ, ஏமாத்தன பார்த்துட்டு வரலாமா? அப்படின்னா சொல்லாத, நீங்க ஏமாத்தன உயிர் எடுக்கிறான். கிருஷ்ண பக்தர்கள் ஏமாத்தனம் வந்தாலும் வைஷ்ணவா வச்சா கல்பதம் வச்சா கர்பா சிந்து பையை வச்சா பதிதானம் பாவி நிப்பி வைஷ்ணவ வைப்பி என்ன போனோம். ஏன் வைஷ்ணவா? கிருஷ்ணாக்கு அவர் சேவை செய்யறாரு, புரிஞ்சு அவ்வளவுதான். ஏமாத்தன பார்த்து ஏன் அவர் பார்த்து நம்ம வேப்பண்ணோம்? முத கேள்வி ஏன் பயப்படணும்? போலீஸ்கார் போலீஸ்கார் ஒருத்தர் வர்றாரு, போலீஸ் பார்த்தீங்க நீங்க பயந்தீங்களா என்ன சொல்றீங்க? ஒற்றை செஞ்சுதான் பயப்படுவான், திருடதான் பயப்படுவான், தப்பு தான் பயப்படும், பயப்படாம தான் இருக்கும். ஆமி போறாரு, ஆமிக்கார் ரஸ்கார் போறாரு, ராணுவரு போகும்போது சுற்றுவாரு, அவரு துப்பாக்கி சுற்றுவாரா? எப்படி சுடுவாரு? என்ன தப்பு செஞ்ச தீவிரவாதியா? அதே மாதிரி கிருஷ்ணவனங்கள இருக்கிறவங்க ஏமாத்தவனுக்கு பயப்பட தேவையில்லை, இறப்புக்கு தேவை பயப்பட தேவையில்லையா? எப்ப வேணாலும் வரலாம், எப்படி வேணா வரலாம், ஐ எம் ரெடி. அதை பத்தி ஒரு பயமே இல்லை, அப்படி தைரியமே இருப்பான். எதுக்கு பயப்படணும் தானே? எதுக்கு ஏன் பயப்படணும்? எவரும் பயமே இல்லை, நோ பயம் என்று ஒண்ணுமே இல்லை, அப்படி இருக்கணும். அதான் கிருஷ்ணனுடைய பக்தன். அப்ப அந்த நிலைமைக்கே அவன் ஒரு தைரியசாலியாவும் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறான்னா, நீ கிருஷ்ணகோஸ்தரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். முதல் ரெகுலரா சேண்டிங் பண்ணணும், ரெகுலரா நீ சேவை செய்யணும், ரைட் பாவகீதா ரைட் பாகவதம் சேண்டிங் ஹரிகிருஷ்ண மகாமந்திரா இதெல்லாம் பண்ண அவனுக்குள்ள அந்த ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு எனர்ஜி வரும். ஓ எனக்கு இருக்கு, நான் ஏன் பயப்படணும், கிருஷ்ணர் என் கூட இருக்காரு, அப்படி இருக்கணும். அதான் நானே சித்திருவனா, ஓ ரோட்ல போறேன் லோரி அடிச்சிருவானா, காய்ப்பள்ள லோரி இந்த மண் லோரி அடிச்சிருவானா, என்ன இது? அது பேர் வாழ்க்கை இல்ல, தினந்தோறும் செத்துக்கிட்டு இருக்கோம். சொல்லி தினதரம் நம்ம லைஃப் போயிட்டு தான் இருக்கு. ஆனா இருந்த போலையும் அந்த லைஃபை கிருஷ்ணாக்கு நம்ம அர்ப்பணிக்கிறப்ப அதுலேருந்து நம்ம ஒரு போலதும் பயப்பட மாட்டோம். பாட்டுக்கு எது மாதிரி போயிட்டு வரும், எதுக்கு இருந்தாலும் கிருஷ்ணன் இருக்கிற எனக்கு எனக்கு ஏன் நாம ஏன் பயப்படணும்? அந்த கிருஷ்ணா என்ற சம்பந்தமான விஷயத்த நீ உருவாக்கணும். இப்ப நம்ம திடீர்னு ஒரு இதை இடிச்சிட்டோம், சோஃபா இடிச்சிட்டோம், புதா நாம என்ன சொல்லுவேன், இடிச்சிடும் அம்மா அப்படின்னு நீங்க மாத்தணும். அரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லணும். மித்தவங்க சொல்லுவாங்க, இனி நாக்கால் இடிச்சதுக்கெல்லாம் அரே கிருஷ்ணாங்கிற பரவாயில்ல, அவங்க இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க யாரையும் பார்க்காதீங்க. உங்களுடைய மரண காலத்துல டெத் டைம்ல யாரும் வரமாட்டாங்க, நம்ம தான். நம்ம எப்படி செஞ்சுக்கிறோம் அப்பதான் ஏகா பரிச்சை செய்யறோம். எஸ்பிஎம் யூபிஎஸ்ஆர் பிஎம்ஆர் அப்புறம் எஸ்பிஎம் அப்புறம் டிப்ளமா டிகிரி மாஸ்டர் பிஹெச்டி இதெல்லாம் செய்யறப்ப எக்ஸாம்பிள் யாரு மித்தவங்க சொல்லி தராங்களா? என் தம்பிய அண்ணன் அக்கா தங்கச்சி நண்பன் பக்கத்து வீட்டுக்காரா அவன் வந்து செய்யறான் எக்ஸாம், நான் படிச்சேன் நான் செய்யறேன் நான் பாஸ் பண்றேன். அதே மாதிரி இந்த இறப்பு என்பது எனக்கு தான் வருது, பக்கத்து வீட்டுக்காரன் வரல, அவனுக்கு வரப்ப அவன் போயிடுவான், நான் வரப்ப ஏன்? அப்ப நான் இறக்குறப்ப எந்த நிலைமையில எந்த இது சிந்தில நான் இருக்கணும் அதுதான் கடை அந்த இது வரும். அதே தான் கிருஷ்ணர் சொல்றாரு, என்ன இதுல சொல்றாருன்னா, உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணிக்கின்றனோ அந்நிலையை அவன் அடைகிறான். நீங்க மொத கிருஷ்ணா கான்சியஸ்ல இருந்தீங்கன்னா அது நிலைக்கு வரும். வீட்டில் இருக்கிற பூனைக்குட்டி நாய்க்குட்டி சிட்டுக்குருவி கருப்பாம்பூச்சி ஈ கொசுமை எல்லாம் வச்சிருந்தீங்க அதோதான் பரப்பீங்க. சீரியஸ் நான் சொல்றது நல்லா சிந்திச்சு பாருங்க, எந்த சிந்தனையில இருக்கோ அதுதான் பிறக்கிறோம். நிறைய சரித்திரங்கள் இருக்கு அதுக்காகவே. அதாவது என்னன்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல கேண்டோ 4:25 அது வந்து நாரத முனிவர் வந்து மன்னர்கிட்ட சொல்லுவாரு, புரஞ்சனா என்ற மன்னர் வந்து நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். புரஞ்சனா கிங் புரஞ்சனா வந்து நல்லா
மக்களை வந்து நல்லா பார்த்துட்டு வந்தாரு. நாரத முனிவர் சொல்றேன் ஒரு மனிதர், இது ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 4 சாப்டர் 25 இருக்கும் இந்த ஸ்டோரி. புரஞ்சனா, இந்த புரஞ்சன மன்னர் நல்லா ஆட்சி பண்ணி வந்தாரு. ஆட்சி நல்லா பண்ணுவாரு, மனைவி மக்கள் பிள்ளைகளை எல்லாத்தையும் நல்லா பார்த்தாரு. அவர் வந்து என்ன ஒன்னே, அவர் வந்து என்னத்தை பார்த்தாலும் அட்டாச்மெண்ட் ரொம்ப இருந்துச்சு, எஸ்பெஷலி வைஃப் மேல. வைஃப் இது சொல்லிட்டாங்களே இது செய்யணுமே, வைஃப் இது சொன்னாங்க இது செய்யணுமே இது செய்யணுமே அப்படி இப்படின்னு அதே மைண்டில் இருப்பாரு எப்பவுமே. மனைவி சொல்லிட்டாங்க செய்யலையா செய்யலையா செய்யலாம். ஒரு காலகட்டம் வந்துச்சு, என்னதான் உடம்பு தடகத்தமா இருந்தாலும் ஒரு காலகட்டம் வரும், உடம்பு சரி கூலங்கடி எல்லாம் போவோம், ஸ்ட்ரென்த் எல்லாம் குறையும். கார் மாதிரிதான், புது கார் இருக்கும் நல்லா இருக்கும், போக போக அது எங்க பார்ட்ஸ் எங்க கண்டுதோ எங்க வீணா ரிப்பேர் பண்ணணுமோ அந்த மாதிரி இந்த உடம்பு இருந்தாலும் ரிப்பேர் பண்ணுவோம். கார் பிரேக் டவுன் ஆச்சா மெக்கானிக் ஷாப்புக்கு அனுப்புவோம், நம்மளுக்கு பாடி தான்ச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஹாஸ்பிட்டல் தான் பெங்கல் நம்மளுக்கு, அதான் ரிப்பேர் பண்ற இடம், அங்கதான் போயிட்டு இது போட்டு இது அது மருந்து சாப்பிட்டு அப்படி இப்படி. ஆனா போதும் போதும் வண்டி வந்தாலும் போதும் முடிஞ்சு போகுது கை, ஆனா இருந்தாலும் நம்ம அது ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ புரஞ்சனாவும் அப்படிதான், மன்னர் புரஞ்சனாவும் ஒரு காலகட்டம் வந்தானே அவர் இறக்க தருவாயில் வர்றாரு. இறக்குறப்ப தன் மனைவி நினைக்கிறாரு, ஆ என் மனைவிக்கு நான் இது செய்யலையே அப்படின்னு அந்த மனைவி என்ற வைஃபோட நினைச்சு போறதுல. அடுத்த இதுல அவர் என்னவா பிறக்கிறன்னா ஒரு பெண் உடல்ல பிறக்கிறது, பொண்ணா பிறக்கிறது. ஏன் அவங்க வைஃப் ஒரு பொண்ணு, பெண் தானே அவங்க விமன் தானே. அவருக்கு அந்த வைஃப் நினைச்சு இறந்ததால அவர் அடுத்த புரியல ஒரு பெண்ணா பிறக்கிறது. கிங் புரஞ்சனா, புரஞ்சனா மன்னர், இது பாகவதத்துல உள்ள சரித்திரம். அதே மாதிரி பரத் மகாராஜா, பரத் மகாராஜாவும் தெரியும் நல்ல பக்தியில இருந்தவர். அந்த மான் குட்டி அந்த புளிய சிங்கமா தாக்கும் போது அந்த ஆத்துக்கரை ஓட்டல வந்து தாக்குறப்ப பயத்துல வந்து அந்த கண்ணுக்குட்டி அந்த அந்த மாசமா இருந்த மான் வந்து அங்கேயே பிரசவம் வச்சிருச்சு. அந்த மண் வயிற்றுலேருந்து அந்த மானோட குட்டியை வந்துருச்சு. ஸோ அந்த மான் குட்டியை வந்தாலும் அவர் என்ன பண்றாரு, விட்டு அந்த பயத்துல அவங்க அம்மா பிரிச்சு அந்த குட்டியை அவர் எடுத்து வளர்த்தாரு. பரத் மகாராஜா மான் குட்டி டீர் டீர். அப்போ அதை வளர்த்து அது மேலேயே ஒரு அதுவும் அட்டாச்மெண்ட் ஆச்சு, அது மேலேயே அட்டாச் ஆச்சு. அப்புறம் அவரும் அந்த மாதிரி இறுதி காலத்துல வந்து அந்த மானு நான் இல்லாத போது இந்த மானு என்ன ஆகும், மானு என்ன ஆகும், மானு என்ன ஆகும், மான் 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 அப்படியே மானை நினைச்சு அடுத்த தருவியும் மானா பிறகுறது. அந்த யாம் யாம் பாபீஸ்வரன் பாவம் ஜெய்ஜெத் ஜத்து கலைவரம் தாம் தம் ஏவதி கவுந்தையா சத தத் சத தத் பாவ பாவித்த. எந்த நிலை நினைக்கிறோமோ அதுதான் யம் யம் எதுவாக வா அப்பி இருந்தாலும் ஸ்மரன். கிருஷ்ணர் ரெண்டு ஸ்லோகத்திலையும் ஸ்மரன் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காரு. நோட் பண்ணிக்கிறது, ஸ்மரன் என்ற வார்த்தை வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்மரன் எண்ணிக்கொண்டு பாவம் இருக்கு தியாதி விடுபவன் அந்த இறுதியில் கலேபரம், கலேபரம் இங்கே கலேபரம் இருக்கு அங்கே கலேபரம் இருக்கு, இங்கே ஸ்மரம் இருக்கு அங்கே ஸ்மரம் இருக்கு. ஸ்மரம் கலைவரத்தை அழகா சொல்லியிருக்கேன். தாம் தாம் எது போன்ற ஏவ நிச்சயமாக ஏதி அடைகிறார் கௌந்தையா குந்தி மகனே சதா இப்போதும் த அந்த பாவ. சோ இது ஒரு கோமனா ஒருத்தன் யாரா இருந்தாலும் எல்லாத்தையும் கிருஷ்ண பொதுவா சொல்லியிருக்காரு. யாரா இருந்தாலும் அவன் இறந்ததுல என்ன நினைக்கிறானோ அவன் அதுவா பிறக்கிறான். சோ ஏன் நம்ம வந்து சேண்டிங் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ரெகுலரா சொல்லுங்க சொல்லுங்கன்னு ஏன் சொல்றேன் தெரியுங்களா, அதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. எவன் ஒருவன், இது உங்களுக்கு நான் சொல்றேன், வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் நம்ம செஞ்சிருக்கோம் அதெல்லாம் ஒரு நாள் சோ இதெல்லாம் வேஸ்டா போச்சே ரூகியா போச்சே பயன் இல்லாம போச்சேன்னு நம்ம வருத்தப்படுவோம் வேதனைப்படுவோம் துன்பப்படுவோம் எல்லாம் எல்லா இதுவும் செய்வோம். ஆனா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றப்ப கிருஷ்ணா கோவிந்தா முகுந்தா கோபாலா மாதவா கேசவா அப்படின்னு நீங்க நாமத்தை அவரோட பேரையும் அவரோட நாமத்தையும் சொல்றப்ப ஒரு பொழுதும் உங்களுக்கு வேஸ்டே இல்லை. அதுக்கு ஒரு சரித்திரம் என்னன்னா அஜாமிலா, அவர் ஒரு பிராமண குருத்து சேர்ந்தவர். ஆரம்பத்துல ரெகுலா வெடி ஸ்கிரிப்சர் வேதத்தெல்லாம் படிச்சு அவர் நல்லா பூஜை அனுஷ்டங்கள்லாம் பண்ணி கிருஷ்ணரையும் கிருஷ்ணன் சம்பந்தமான நைவேத்தியம் பண்றது பிரசாதம் ரெடி பண்றது அது பண்ற எல்லாத்தையும் செஞ்சாரு. பட் செட்டில் லைஃப்ல வந்து அவர் திடீர்னு ஒரு வேசிய ஒரு பபச்சாரிய கலை பண்ணிட்டு புரஸ்தித்திட்டு அவர் கலை பண்ணிட்டு அதுல இருந்து லைஃப் அவருக்கு போகுது. அவர் நிறைய பாவங்காரி செய்யறாரு. ஆனா அவர் ஆரம்பத்துல பகவான நாமத்தை சொன்னாரா இல்லையா,
அந்த நாமம் கடைசி காலத்துல அவருக்கு பரிச்சயம் இருந்துச்சு. கடைசி காலத்து இறக்கம் தருவாயில் அவர் மகனுக்கு நாராயண பேர் வச்சாரு. யா பேர் வச்சாரு? நாராயணன். ஏன்னா அவள் ஆரம்பத்துல இந்த நாராயணா, கோவிந்தா, முகுந்தா, கோபாலா, மாதவா, கேசவா, வாசுதேவனி, சாமசுந்தரா, கிரிதரி, தமோதரா, நார், இப்படி எண்ணற்ற நாமங்களை சொல்லி சொல்லி மகனுக்கு அந்த பேரை வச்சுட்டாரு, நாராயணன் பேர் வச்சுட்டாரு. அப்ப தினந்தோறும் தன் மகனை நாராயணா, நாராயணா அங்க வா, நாராயணா அங்க போ, நாராயணா சாப்பிடு, நாராயணா அங்க போ, இந்த வா, இது செய், இது தூக்கு அப்படின்னு நாராயணா 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 தினந்தோறும் சொல்றது. தினந்தோறும் நாராயணன் எங்க போயிட்டான், நாராயணன் எங்க வா, நாராயணன் சாப்பிடலையா அப்படின்னா நாராயணா நாராயணா சொல்லி சொல்லி அவர் மகன் பேர். ஆனா பகவானுக்கு கடைசி காலகட்டத்துல உயிர் போற நேரத்துல யமதூர்கள் எல்லாம் பாசக்கயிறு வச்சுட்டு நிக்கிறாங்க, அப்படியே கொடுறமா அப்படி நிக்கிறாங்க. அந்த பயத்தில் நாராயணா ஏன் அந்த பேர் வந்துச்சு? டெய்லி சொல்றாரு நாராயணா நாராயணா டெய்லி சொன்னாரு. ஏதாவது பேர் வந்திருக்காரு டெய்லி அவரு ஏதாவது ஒரு பேரு அவங்க வைஃப் பேரு சொல்லிட்டாரா? யாரும் வந்திருக்க மாட்டாங்க. நாராயண நாமத்தை சொன்னதுக்கு யம தூதருக்கும் விஷ்ணு தூதருக்கும் சண்டை. கடைசி காலத்துல அவர் நாராயணன் பெயர் சொன்னார், அதுக்கே அவருக்கு லிபரேஷன் விடுதலை கிடைச்சு. இத்தனைக்கும் என்னை கேட்ட கிருஷ்ணர் அவருக்கு கருணை தான் காமிச்சிருக்காரு. நாராயணன் யார கூப்பிட்டாரு? மகனை கூப்பிட்டாரு. ஆனா அந்த நாராயண நாமத்துக்கு அவ்வளவு சக்தி, அந்த சக்தி அதே இதுதான் மகாமந்திரத்துக்கு இருக்கு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை நீங்க சொல்றப்ப கடைசி காலத்துல நீங்க சொல்லுவீங்க, ஏன்னா ரெகுலரா சொல்லிட்டு வந்துட்டீங்க. அந்த 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 நாமத்தை சொல்லி காதல கேட்டீங்களா? நான் இப்ப இதை சொல்றேங்க, தும்புனா ஹரே கிருஷ்ணா சொல்லுவேன், நான் வைக்கவே பட மாட்டேன் அப்படின்னு ஹரே கிருஷ்ணான்னு நல்லா பாப்பானுங்க. ஏன்னா தும்புளுக்கு ஹரே கிருஷ்ணா சொல்றான் அப்படின்னு இப்ப கூட எதனால மாத்த முடியாது, அது பழகிருச்சு ஹரே கிருஷ்ணா. ஏன்னா அது இந்த மாதிரி சொல்லி சொல்லி நம்ம ஏதாச்சும் அந்த மாதிரி சொல்லி பார்க்கணும். ஒரு கார்ல ஏறுறீங்களா இல்ல பைக்ல ஏறுறீங்களா, ஏறுறப்ப ஹரே கிருஷ்ணா மா கிருஷ்ணா அவருடைய இல்ல ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துக்கு ஒருவாடி சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி சொல்லிட்டு என்ன ஆகும் தெரியாது நம்மளுக்கு, புரியுதுங்களா? அதனால பாக்கு திசைகள் எல்லாத்திலையும் நீங்க கிருஷ்ணர் சம்பந்தமான விஷயத்தை நீங்க வச்சிருக்கணும். எஸ் அந்த சம்திங் அவர் கேட்கிறப்ப அவரோட ஒரு சாங் கேட்க ஹரே கிருஷ்ணா மகாமந்திர கேட்கிறாரு, சவுண்ட் ஆடியோ சாங், அவர் போட்டோ, அவர் சொல்ற ஏதாச்சும் ஒரு ஸ்லோகம், இந்த மாதிரி ஸ்லோகம்லாம் இருக்குல்ல, ஸ்லோகத்தெல்லாம் ப்ரீ பண்ணி உங்க ரூம்லயோ இல்ல உங்க ஹால்லயோ ஏதாச்சும் கிருஷ்ணா கிருஷ்ணருக்கு சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகம் சம்திங் ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டியில் நீங்க ஈடுபடணும். அதர்வைஸ் எப்படி நீங்க ரிமெம்பர் பண்ணுவீங்க? நீங்க இமேஜிங் பண்ணவே முடியாது. அந்த கட்டம் என்ன சிச்சுவேஷனே வரும் தெரியாது. இறக்குறவங்க போயிட்டு வந்து சொல்லுவானா நம்ம கனவுல, நான் இறக்குறப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா, நாக்குலாம் இருந்துச்சு, யூரின்லாம் பாஸ் பண்ணிட்டேன், எவ்வளவு வலிச்சிச்சு தெரியுமா எனக்கு அப்படின்னு கனவுல சொல்லுவானா? இறந்தவன் நம்ம கிட்ட வந்து நீ நீ சாகுறப்ப பார்த்து எப்படி அப்படிலாம் சொல்லுவானா? இல்ல அவன் போயிட்டு புடிச்சு அவன் என்ன ஆச்சுன்னு தெரியாது. அவன் பாடி வச்சு நம்ம ஒரு ஏதோ ஷோ காமிச்சிட்டு நடத்திக்கிட்டோம், இப்ப பாட்டுக்கு அடுத்த காரியம் பண்ணிடுறோம். சீரியஸ்லி சொல்றேன். சோ கிருஷ்ணருக்கு வந்து இந்த சாகும் கலையை வந்து அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ ஒருத்தன் என்ன நினைக்கிறானோ அவன் அதுவா தான் அவன் பிறக்கிறான். அப்பனா நீ என்ன சிந்தனை இருக்கணும், நீ அப்பனா அந்த நாமம், அவருடைய ரூபம், அவரோட குணம், இது எல்லாமே நீங்க அவரை சம்மந்தப்படுத்தி நீங்க இருக்கணும். அதுக்குதான் கிருஷ்ணா லீலா நிறைய கேட்க சொல்றோம். வா
ஏதாச்சும் ஒரு லீலா உங்களுக்கு கண்டிப்பா அந்த சைட்டு வரும். யசோதா மாட்ட அம்மா ஆ வாய் தோற மண்ணு சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்களா, ஆள் கிருஷ்ணா திறக்கும் போது எல்லா உலகமும் தெரியும், அந்த லீலை உங்களுக்கு ஞாபகம் வரலாம். இல்ல கோவர்த்தன மலை ஞாபகம் வரலாம், கிருஷ்ணா நல்லா டான்ஸ் ஓடறி வெண்ணெய் திருடி அந்த குரங்குக்கு எல்லாம் கொடுத்தாரு அது ஞாபகம் வரும். வாட் எவர் எந்த லீலையை வேணாலும் நீங்க பிடிச்சமா லீலையை கிருஷ்ணாவோட லீலையை நீங்க இமேஜ் பண்ணி இப்பயே வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதுதான் கடைசி காலத்துல உதவு போது அவரோட நாமம். எங்க பார்த்தாலும் கிருஷ்ணா அப்பா நீதாவா, கோவிந்தா ஏதாச்சும் சம்திங் இந்த மாதிரி, கோவிந்தா கிருஷ்ணா முகுந்தா மாதவா கேசவா ஏதாச்சும் அவரோட பேரை சொல்லிக்கிட்டே இருங்க. அவரோட அரை முக்கியமா ஹரே கிருஷ்ண மகாமந்திரி சொல்லுங்க, யூ கேன் கிரேட் எஸ்கேப் ஃப்ரம் தி சிச்சுவேஷன் அதர்வைஸ் கேனோட். சோ கிருஷ்ணர் வந்து எந்த நிலை அவர் வந்து எப்பவுமே அவர் வந்து அவர் ஒரு ரெண்டு ஒரே சுலோகத்தை ரெண்டு தடவை சொல்லியிருப்பாரு, ஒரே மாதிரி சுலோகத்தை ரெண்டு தடவை சொல்லியிருப்பாரு. என்னன்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னை நினைச்சுக்கோ, என்னை தியானம் செய்ய, எனக்கு தொண்டு செய்ய, என்னை தொண்டு செய்யறதுனால என்கிட்ட இந்த அடைவேன். இந்த எசன்ஸ் தான் பகவத்கீதோட உண்மையான ஒரு கடைசி எசன்ஸ். பட் அதை சொல்றதுக்கு கிருஷ்ணர் நிறைய டாபிக் எடுத்து அவர் பேச வேண்டியதுதான் போச்சு. Chapter 9, Text 33-34. அத்தியாயம் 9:34 கிருஷ்ணர் சொல்லுவாரு, மண் மனா பவ மத் பக்தோ மத் யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவயசி யுத் வைவம் ஆத்மானம் மத் பாராயணா. உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய், எனக்கு வழிபடுவாயாக, இவ்வாற என்னில் முழுமையாக லயித்து நிச்சயமா என்னிடமே வருவாய். இந்த இந்த ஆர்ட்ஸ் டைங் சொன்னாரு. அப்படின்னா என்னை நீ வந்தன பண்ணு, என்னை வந்தன பண்ணு, என்னை வழிபடு, என்னை பத்தி சிந்தி, இந்த பக்தனாய் எனக்கு வந்தன செய்ய, அப்பதான் நீ அப்பதான் என்கிட்ட நீ வருவ. சும்மா வா கிருஷ்ணா எனக்கு பிடிக்கும், அவர் காட் ஓகேலா ஹரிபோல் ஹரி கிருஷ்ணா அப்படி அந்த மாதிரி இல்ல. அவருடைய சிந்தனை அவருடைய இது பண்ணி ரெகுலரா நீ அவருடைய கண்டினியூவா இருக்கும், கண்டினியூஸா இருக்கணும் ரைட்டா இல்லையா. இல்லைன்னா நீங்க சாரி என் ஆஃப் லைஃப் நம்மளுக்கு வந்து அவர் வருவாரா என்பது உங்க கையில தான். ஸோ இதே தான் வந்து கிருஷ்ணர் இன்னொரு சுலோகத்தையும் சொல்லுவாரு. எங்க சொல்லுவாரு, யார் தான் சொல்ல முடியாது சுலோகம், எங்க சொல்லுவாரு இதே மாதிரி ஒரு சுலோகம் சொல்லுவாரு. என்னை பற்றி நினைத்து எனது பக்தனாகி என்னை வழிபட்டு உனது வழக்குகளை எனக்கு சமர்ப்பிப்பாயாக, இவ்வாறு நீ என்னை வந்தடைவாய் என்பது ஐயமில்லை, நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் இந்த சத்தியத்தை நான் உனக்கு அளிக்கின்றேன். ஏங்க கிருஷ்ணா கிட்ட நீங்க சரண்டர் அடைஞ்சிட்டா அர்ஜுனாவுக்கு மட்டும் அவர் ப்ரோமிஸ் பண்ணல, நம்மளுக்கு சேர்த்து அவர் சத்தியம் பண்றாரு. சத்தியம் நீ என்கிட்ட வந்து அடைவேன், பட் நீ பக்தன் ஆகணும், நீ ரெகுலரா அவர் நாமத்தை சொல்லணும், அவரை நினைக்கணும், அவர் லீலா நினைச்சுப்பாங்க, லீலா படிக்கணும், ஹரிகதா பாகவத கதா ஸ்ரீமன் பாகவதி பாகவதம் டெய்லி படிக்கணும், அதை படிச்சு அவர் இமேஜிங் அந்த அந்த சிந்தனைக்கு ஸ்மரணத்துக்கு கொண்டு ரிமெம்பரிங் பண்ணணும், அதர்வைஸ் கேனாட். புரியுதுங்களா என்ன சொல்றீங்க, கிருஷ்ணர் நம்மளை எல்லாத்தையும் காப்பாத்துவார். சோ நீங்களா கேட்கலாம், இவ்வளவு தூரம் செய்யறம எனக்கு இது வந்து இதுல என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்கலாம். கிருஷ்ணர் சொல்றாரு இதுல செய்யற சிறு விஷயம் கூட உங்களுக்கு இதை லாஸே இல்லை. ஒன் டைம் யூ சேன் ஹரி கிருஷ்ணா மகாமந்திரா, நெக்ஸ்ட் ஜேர்னி சேஃப் ஃப்ரம் டேஞ்சர்ஸ். ஆமா சுக்ரோதி வளர்க்குறீங்க உங்களுக்குள்ள, எல்லாரும் கேட்பாங்க என்ன இந்த வருஷம் இந்த இந்த ஜென்மமே நீங்க கிருஷ்ணகிட்ட போயிருவீங்களா, கிருஷ்ணகிட்ட போறது போறதுக்கும் நான் செய்யற பக்தி சேவையில இருக்கு, எப்படி அடுத்தவங்க ஜட்மெண்ட்ல சொல்ல முடியும் இவங்க இறந்துட்டோட இங்க போயிருக்குவாங்க இங்க போயிருக்கணும். ஏங்க நீங்க படிச்சு கடைசியா ரிசல்ட் எக்ஸாம் வர்றப்ப நீங்க என்ன மாதிரி எக்ஸாம்ல எப்படி ப்ரொபோஸ் பண்ணி எப்படி ஆன்சர் பண்றீங்களோ அதுக்கேத்த மார்க்ஸ் கிடைக்குதுங்க. அதே மாதிரி நம்ம ரெகுலர் சேண்டிங் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி கிருஷ்ணா கவுன்சிலர்ஸ் நீங்க முன்னேறீங்களோ அதேதான் நம்மளுக்கு கடைசி காலத்துல உதவுது, அந்த இதுதான் வருது.
நீங்க சொல்ல முடியாது இவர் இவ்வளவு தூரம் சேண்டிங் பண்ணிட்டாரு இவர் போயிருப்பாரு இவரு சேண்டிங்க பண்ணலாம் ஜட்மெண்ட். அது அவருக்கும் கிருஷ்ணருக்குள்ள சம்பந்தம். அப்ப நீங்க ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது சேர மாரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ரிசல்ட் இருக்கு. நீங்க எவ்வளவு தூரம் ரிசல்ட் நீங்க எவ்வளவு தூரம் எஃபர்ட் போடுறீங்கன்னு புரியுதுங்களா நான் சொல்றது. சோ கிருஷ்ணர் வந்து சாப்டர் 2 டெக்ஸ்ட் 40 சொல்றாரு. என்ன சொல்றாரு அத்தியாயம் 2 ஸ்லோகம் 40 என்ன சொல்றாரு? தேஹாபி கர்ம நாசு அஸ்தி பிரத்யவாயு ந வித்யதே ஸ்வல்பம் அத்தி அப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதி மஹதோ மயா. இந்த முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை, இவ்வளவு சிறிது முன்னேற்றம் மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவனை காக்கும். இது கிருஷ்ணர் சொன்னது. ஆமாங்க, நீங்க மெட்டீரியல் எவ்வளவு தூரம் போனாலும் கடைசியா அது உங்களுக்கு காப்பாத்துது, ப்ரொடெக்ட் பண்ணாது, சேவ் பண்ணாது. ஆனா கிருஷ்ணரோட சாண்டிங் மகா மந்திரா, அவரோட நாமம், அவரோட ரூபம், அவரோட லீலா, அவரோட சரித்திரம் எல்லாமே உங்களை சேவ் பண்ணும். எதுலயே சேவ் பண்ணுது? ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி. சாப்டர் 13 ஸ்லோகம் 9 கிருஷ்ணர் சொல்ற ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷனு தோஷனு தர்சனம். ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷனு தர்சனம். பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவற்றின் துன்பத்தினை கவனித்தல். The perception of the evil of the birth, death, old age and disease. Perceptions. கவனிக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த நாளத்தில் நான் எப்படி தப்பிக்கிறது, எப்படி தப்பிக்கிறது? இதுதான் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் மட்டும்தான் உங்களுக்கு எஸ்கேப் பண்ண முடியுது. ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி, பிறப்பு இறப்பு முதுமை நோய், இதுல இருந்து தப்பிக்க முடியும். அதர்வைஸ் கேனாட். சோ தி கான்சியஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா உங்களுக்கு அதுல இருந்து காப்பாத்த முடியாது. கிருஷ்ணா அவனு இடத்துல சொல்றாரு சாப்டர் 15 டெக்ஸ்ட் 8 அதுல என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணரு, இந்த உடல் என்பது ஒரு ஒரு என்ன ஒரு வாசனை வச்சு ஒப்பிடுவாரு, அந்த அரோமா அதுல வச்சு அவர் ஒப்பிடுவாரு. என்னன்னா ஷரீரம் யத் அவப்னோதி யத் சா ஜுத் கிராம தீஸ்வர ஹ்ரை வைத்தானி சம்ஜாதி வாயு கந்தாம் இவாஷயம். காற்று நன்மத்தை தாங்கி செல்வதை போல ஜட உலைகள் இருக்கும் உயர்வாளி ஒரு உடலிருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கின்றார். இவ்வாறு ஒரு வகையான உடலை பற்றி பின்னர் மீண்டும் வேறொரு உடலை ஏற்பதற்கான இதனை கைவிடுகிறார். சோ அவனோட ஜேர்னி போகுது அப்படியே. சோ அவன் எப்படி அந்த எந்த உணவுல இருக்கானோ ரொம்ப முக்கியம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்ட்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏங்க ஒருத்தனுக்கு குக்கிங் தெரியலன்னா அவன் வந்து ஒரு இதா பேசுறோம். ஒரு பெண்மணிக்கு பேசிக்கா ஒரு ஆணோட பெண்ணுக்கு தான் குக்கிங் ரொம்ப முக்கியமா தெரியணும். தெரியுன்னா ஒருத்தங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, இருந்தாலே மா ஏதாச்சும் ஒரு ஜூஸ் கலக்கிட்டு வாமா அப்படின்னு சொல்றாங்க. கலக்கிட்டே அது கொடுக்கு என்ன இவ்வளவு சீனி போட்டுட்டு இவ்வளவு இனிப்பா இருக்கு, ஒரு ஜூஸ் கூடமா கலக்கி தரல அப்படின்னு சொன்னா இது கூட தெரியலன்னா என்ன இருப்பா? இது தெரியலன்னு இது பண்றாங்க அடுத்தோட இதோட ஜமாத் அப்படி பெஸ்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ஆட்சிங்க. எல்லாரும் நான் கொஞ்சம் ஜூஸ் ஊற்றி சீனி போட்டு கடை 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 கடைன்னு கலக்குவேன். அந்த பக்குவம் தெரியணும், எவ்வளவு ஜூஸ் போடணும், எவ்வளவு ஊத்தணும், ஏதாவது அது கலைங்க, அது ஆட்சிங்க. இல்ல இது ஒரு ஜூஸ் கலக்குறது ஆட்சிங்கிறது அப்படிங்கிறீங்களா? எல்லா நேரம் செஞ்ச முடியுமா? எல்லா நேரம் குக் பண்ண முடியுமா? எல்லாரும் குக் பண்ணி கரெக்டாக அந்த டேஸ்ட் கொடுக்குறாங்களா? இல்ல ஒரு பௌதிகாலத்தை போய் கேட்டீங்கன்னா அவன் என்ன சொல்லுவானா, ஒரு 8:15 முடிச்சிடறேன் சாரி, ஏன்னா அவன் கொஞ்சம் ஸ்டோரிலாம் போனதான் கொஞ்சம் லேட் ஆச்சு, கொஞ்சம் முடிச்சுட்டு நான் சீக்கிரம் முடிச்சுட்டு பயப்படாதீங்க. ஸோ ஆர்ட்ஸ்னாலே எல்லாம் என்ன சொல்லுவாங்க, கலை செனி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, மியூசிக், டான்ஸ், சிங்கிங், மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஆக்டிங், வாட் எவர், இது ஏதாச்சும் ஆர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கத்துக்கணும்னா இதெல்லாம் வந்து இதெல்லாம் உடனே ஒருத்தருக்கு பர்ஃபெக்டா வரணும்னா அவனை உடனே எடுத்து வந்துருமா? தினதினம் ப்ராக்டிஸ் பண்ணுமா இல்லையா? ஒரு மியூசிக் எடுத்துங்களேன், ஒரு கீதார் எடுத்துங்க, ஃப்ளூட் எடுத்துக்கங்க, ஒரு வயலின் எடுத்துக்கங்க, வாட் எவர், எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுங்களேன், உடனே வாங்கி இன்னைக்கே வாசிட முடியுமா? வயலின் எடுத்துட்டே போயிட்டு அந்த மரத்தை அறுத்த மாதிரி அர்த்தம் என்ன, அவங்க சவுண்ட் எல்லாம் வேற மாதிரி போவோம். அது பக்குவம் தெரிஞ்சு கை அமைச்சு கோட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் அமுத்துனா இந்த இது வரும். டெய்லி ப்ராக்டிஸ் வரும், அப்படியே இது பண்ணாதான் அதுக்கு அர்த்தம் வரும். இன்னைக்கு ஷாப்பிங் லஜாரில் வாங்கிட்டு நான் அன்னைக்கு வந்து இந்த அப்புறம் நானும் வயலின் வச்சுக்க தான் பாருங்க
எல்லா இது மியூசிக் டைரக்டருக்கு நான் தான் டியூன் போட போறேன் அப்படின்னா எப்படி வரும்? அவங்க அப்ப சொல்லுவாங்க, வா என்ன இந்த மியூசிக் டைரக்டர் இவ்வளவு டியூன் அழகா போறோம், ரொம்ப அருமையா இருக்குன்னா அவர் ஆரம்பத்துல பிராக்டிஸ் பண்ணி 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 அந்த பக்கத்துக்கு வந்துட்டாரு. அதான் பொஃபைக்கா இருக்காரு. நீ கிருஷ்ணா கான்சன்ட்ரேஷன் பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பொஃபைக்கா இருந்தாதான் அந்த ஏனோ லைஃப்ல வந்து கரெக்டான ஒரு இதுக்கு வர முடியும். எல்லாருக்கும் எல்லாரும் ஆர்ட்ஸ் கத்துக்க முடியாது. சில பேருக்கு குக்கிங் தெரியும், சில பேர் நல்லா பாடுவாங்க, சில பேர் நல்லா ஆடுவாங்க, சில பேர் நல்லா வரைவாங்க. பேனையெல்லாம் கொடுத்தா போயிட்டு ஒரு டிராயிங்லாம் முடியாது. ஒரு பென்சில் பிடிச்சி எப்படி வரையன்னு கூட தெரியாது. ஒரு டிராயிங் அவரை வரைஞ்சி ஒரு போய் கொடுத்தா பா இனிய மாதிரி வரையினா டக்குன்னு வரைவார். ஏன் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாரு. ஒரு பெயிண்டிங் டிராயிங்காக இருக்கட்டும், ஒரு வந்து என்ன சொல்லுவாங்க பெயிண்டிங்கு டிராயிங்கு சிங்கிங்கு டான்சிங் என்ன இருந்தாலும் அது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். அது கலை ஆர்ட்ஸ் இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியாட்டி பரவாயில்லைங்க. உலகம் உங்களை எதுவும் சொல்லிடாது, யாரும் உங்களை வந்து உங்களை தாழ்த்திர மாட்டாங்க. இந்த இறக்கும் கலை கத்துக்குங்க, இறக்கும் கலை. ஆடு விட்டாய் உடனே உங்களை போய் சாவ சொல்ல என்னன்னு அர்த்தம்னா எப்படி என் இறப்பு எப்படி இருக்கணும் அப்படி ஒரு தீர்மானம் பண்ணணும். நான் இறக்குறப்ப கிருஷ்ணனை நினைப்பேன், கிருஷ்ண நாமத்தை கேட்பேன், கிருஷ்ணோட நினைவில் இருப்பேன், கிருஷ்ணோட பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த நினைவில் இருக்கணும். எந்த நேரத்திலையும் நீங்க இறந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை. பௌதிக படி பார்த்தா இருட்டுல இறக்குறவங்க இப்படி பொறுப்பாங்க, பகல பிறப்பு இப்படி பொறுப்பாங்க. கிருஷ்ணனுடைய பக்தன் எங்க எப்படி இறந்தாலும் அவன் கிருஷ்ண பிருந்தாவனத்துக்கு தான் போவான், தவிர வேற எங்கேயும் போக மாட்டான். எஸ் அவனுங்களுக்கு கால நேரம் எது இல்லை. ராத்திரி இறக்குறானோ காலை இறக்குறானோ பிரம்மன் முகத்தை இறக்குறானோ எல்லா நேரமும் அவனுக்கு நல்ல நேரம் தான். கிருஷ்ண பக்தனா இருக்கிறப்ப கிருஷ்ணா சரகதி நினைச்சு அவனுக்கு கிருஷ்ண கோசம் இருக்கிறப்ப நீ இறந்தனா நீங்க எல்லாம் இருந்து யார் இருந்தாலும் பர்ஃபெக்ட். அதவே சொல்லுவோம். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த கிருஷ்ணர் வந்து இந்த கலையை வந்து அழகா கத்து கொடுத்துருக்காரு. இதை அழகா பயன்படுத்தி நம்ம கரெக்டா இதை மூவ் பண்ணி போனோம். இல்லைனாக்கா நம்ம மீண்டும் மீண்டும் ஜென்ம மிருத்யு ஜராவேதிக்கு நம்ம கஷ்டப்படுவோம். சரியா? ஸோ நீங்க கிளாஸ் ரொம்ப தான் பேசிட்ட, இருந்தாலும் இந்த இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதர்வைஸ் நீங்க வந்து கிருஷ்ணர் வந்து நீங்க நினைவுபடுத்த முடியாது. ஸோ டெய்லி சாண்டிங் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா, கிருஷ்ணருக்கு சேவை செய்யுங்க, ரீட் பகவத்கீதா, ரீட் பாகவதம், பாகவதம் இருக்கிறோம் பாகவதம் படிங்க, பாகவதம் ஸ்ரீமத் கீதையை படிங்க, ஸ்ரீமத் பகவத்கீதா ரீட் பகவத்கீதா, லிசன் ஹரிகதா பாகவதா, லிசன் லெக்சரர் ஸ்ரீ அபூர்வதர் லெக்சரர் கேளுங்க, பிலோசபி தத்துவ விசாரத்தை நீங்க கேட்டு புரிஞ்சுக்குங்க. கிருஷ்ண லீலா, கிருஷ்ண முழுமது கடவுள், கிருஷ்ணா சுப்ரீம் பர்சனாலிட்டி கோடே அப்படின்னு ஒரு புக் இருக்கு, அதுல எல்லா லீலாவும் இருக்கு. இல்லாதவங்க அதை வாங்கி படிங்க டெய்லி. இப்போ கிருஷ்ண நினைவுகள் வரும். லீலா படிச்சாதான், அது படிச்சாதான் நினைவுகள் வரும். படிக்கல கேட்கலன்னா எப்படி நினைவுக்கு வரும்? ஸோ இதெல்லாம் படிக்க படிக்க அந்த நினைவுகள் வந்து நம்மளை இறுதி காலகட்டத்தில் காப்பாற்றும். சரியா? ஓகே, அந்த காலச்சா மாமியேவ ஸ்மரன் முத்வா கலைவரம் யா பிரயாத்தி சத்மாவ பாவம் ஜாதி நஸ்தி அத்திர சம்சய யாம் யாம் பபீஸ்மரன் பாவம் தியாயத்தி அந்தி கலைவரம் தாம் தம் ஏவதி கவுந்தையா சதா தத் பாவ பாவித்தார். மேலும் தனது வாழ்வு இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகிறான். இது சிறிதும் சந்தேகமில்லை. ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணிக்கின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகிறான். சரியா? வெரி இந்த ஆர்ட்ஸ் யாரு இந்த உலகத்துல எந்த ஆர்ட்ஸும் கத்துக்கையாட்டியும் இந்த ஆர்ட்ஸ கத்துக்குவோம். நம்ம இறுதி காலகட்டத்தில் வெற்றி பெறுவோம், சக்சஸ் அடைவோம். எங்க பிருந்தாவனத்துக்கு போறது ஜென்ம மிருத்தி ஜாரவேதிலிருந்து நம்ம விடுபடும். சரியா? எது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? ஹரே கிருஷ்ணா, ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், ஸ்ரீமத் கோபால கிருஷ்ணா பரீட்சை சென்டர் கி ஜெய், பகவத் சங்கி கி ஜெய், கௌரவ பிரபடைந்து ஹரி ஹரி போல்.